வணக்கம். பொதுவாக இந்த குரு பயிற்சி ஆகட்டும் எந்த ஒரு கிரகத்தினுடைய சாரமும் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக வந்து நம்மளுடைய பூகோள நிலைமைகள் நாட்டில் எப்படி இருக்கும் மற்ற எல்லா நாட்டிலையும் மழை பெய்யுமா பெய்யாதா இந்த வந்து அடிப்படையில் தான் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எழுதியிருக்கும். ஒவ்வொரு நம்ம சனி பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் காலப்போக்கில் வந்து அறிஞர்கள் ரிஷிகள் சியர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் இதை வந்து மனிதனுக்கு தனி மனிதனுக்கு இது எந்த எவ்வாறு வந்து இது வந்து பலன்கள் கூற முடியும் இதனுடைய போக்கை வைத்து அதாவது கிரகச்சாரத்தை வைத்து தனி மனிதர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்ன்றது ஒரு லாஸ் அண்ட் பைலாஸ்ன்னு நிறைய விதிகள் வகுக்கப்பட்டிருக்கார்கள். அது வந்து இன்றைக்கு காலகட்டம் வரப்போ அதுக்கு ஒரு மாற்றுதலாக அது வந்து எப்படி செயல்படும் அது எப்படி அந்த அதனுடைய அறிகுறி என்னன்றது நம்ம பார்க்குறப்போ குரு பயிற்சி அப்படின்றது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 12 திருக்கணித பஞ்சாங்கப்படி கன்னியாலேருந்து துளாராசிக்கு வர ஒரு காலகட்டம். ஏறத்தாழ அனதர் 12 மாதம் துலால குருவுடைய சஞ்சாரம் இருக்கும். குருவினுடைய மாற்றத்துக்கும் மற்ற கிரகத்தினுடைய மாற்றத்துக்கும் உள்ள எதிர்பார்ப்புகள் என்னென்ற குருவினுடைய மாற்றத்தில் எந்த மாற்றம் இருந்தாலும் குருவினுடைய பார்வைகளால் நிறைய ஒரு ஜாதகத்தில் வந்து நண்பர்கள் நடக்கக்கூடிய அறிகுறியை வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான ஜாதகங்கள் பார்த்தோம்னா எல்லோரும் ஒரு 2 மணி நேரத்தில் நிறைய பேர் பிறந்தாலும் நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த ஒரு ஜாதகத்தில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸோ ஏதாவது இருந்தாலும் பெரும்பாலான ஜாதகர்களுக்கு வந்து இந்த குரு பார்வையால் அது நடக்காமல் போயிட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணமாக நம்ம வந்து அறிகுறியை பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த குரு வந்து கன்னியா ராசிலேருந்து ஒரு துலா ராசிக்கு வர இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா கன்னியான்றது ஒரு பேலன்ஸைன் அப்படின்வாங்க. பெரும்பாலான நாட்கள் கன்னியால் குருவில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த வறட்சி இந்த மாதிரி போக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரைனஸ் அப்படின்றான். ஈவன் நிறைய பேருக்கு சில்ட்ரன்ஸ் பொறுக்கிறது டிலே ஆகிறது எல்லாம் ஒரு நிறைய நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் துலா வந்து ஈவந்தோ ஒரு எனிமி பிளேஸாக இருந்தால் கூட சத்ருஸ்தானமாக இருந்தாலும் ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா அடிப்படையாக வந்து குருவினுடைய பார்வை தனிப்பட்ட முறையில் குருவினுடைய சஞ்சாரத்தினால் ஜாதகத்தில் சொல்ல முடியறதுன்னு அவங்கவுங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி கிரக நிலைமைகள் இது எல்லாத்தையும் வச்சு இந்த குருவினுடைய மாற்றம் சனியினுடைய சஞ்சாரம் மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு கோச்சார பலனை வந்து அன்றாட தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற மாதிரி வந்து சந்திரன் அடிப்படையாக நம்ம ஏறத்தாழ ஒரு நாளுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சந்திரனையும் அதே மாதிரி வந்து ஒரு 15 நாளுக்கு முறைனா மற்ற கிரகத்தினுடைய சாரத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கோர்வையாக பார்த்து தான் வந்து நம்ம அடிப்படை ஒரு கோச்சார பலனாக தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படையாக வந்து ஒரு இது அது வந்து ஒரு வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியில் இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ்ஸு மற்ற சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மாதிரி கிரகத்தினுடைய சஞ்சாரத்தில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நாட்டம் இருக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை பற்றி ஒரு அறியாமை. ஸோ அடிப்படையாக யார் கோச்சாரம் பார்க்கணும் அப்படின்னாலும் குரு மாற்றத்தையும் எடுத்துக்கிட்டு குருவினுடைய பார்வை எங்கெங்கே விழுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு ஜாதகத்தில் வந்து தன்னுடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குது தசாபுக்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு குரு சஞ்சாரம் இல்லாமலும் சனியினுடைய சஞ்சாரமும் ராகுகேத்தினுடைய சஞ்சாரமும் பார்த்துக்கிட்டு மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது தான் வந்து ஒரு ஜாதகத்தினுடைய பலன் சொல்கிற ஒரு தன்மைன்றது. ஸோ அதை பொறுத்து அவங்கவுங்களுக்கு யாராருக்கு எங்கே அவைலபிலிட்டியாக அருகாமையில் இருக்கிற அஸ்ட்ராலஜர்ஸோ தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்ட அவங்கவுங்க தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையாக வந்து வெறும் ஒரு கிரகத்தினுடைய மாற்றத்தை வச்சு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலை வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு இருந்தால் நிறைய நன்மை நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஒரு ஜூன் 20ஆம் தேதியிலேருந்தே வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு மாற்றமான ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம். 12ல் இருக்கிற ஒரு சனி வந்து லாபஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறதும் அது வந்து கண்டினியூ ஆகுது. இந்த குரு மாற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா குரு வந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல வரப்போ ஒரு பேசிக்கலி எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னா என்னென்னா பாகிஸ்தானத்துலேருந்து குரு வந்து மாறி 10ஆம் இடத்துல வரப்போ நல்ல இடத்துலேருந்து கெட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருக்குமே இந்த மாற்றங்கள் குருவினுடைய மாற்றமாகட்டும், சனியினுடைய மாற்றமாகட்டும், நல்ல வீடு கெட்ட வீடு அப்படின்ற நிறைய போக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒரு ரெடில் அப்படின்வாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு நிறைய விஷயங்கள் விவரிக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்குது. குரு பாக 10ஆம் இடத்தில் வந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இடமாற்றம் அப்படின்றது தான் மேஜர் ஒரு ஃபேக்டராக இருக்கும். அந்த இடமாற்றம்னா நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக போகலாம், இல்லை தன்னுடைய இருக்கிற வீடு மாறலாம், இல்லை தன்னுடைய ஆஃபீஸோ ஏதாவது ஒரு ஷிஃப்டாக வாழ்ப்பு இதெல்லாம் ஏற்படும். ரெண்டாவது, ஜாதகத்தில் அடிப்படையில் ரொம்ப அதிகமான ஒரு காலகட்டங்கள் நல்லா இல்லாமையோ இல்லை ஒரு துயரமான ஒரு நாட்கள் இருக்கிறப்போ இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கிற ஒரு மாற்றம்ன்றது அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் அப்படின்வாங்க. அவங்களுக்கு அது ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த சனியானது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடிப்படையாக இனிஷியலாக குரு மாறின காலகட்டங்களில் நவம்பர் மாதம் மட்டும் அக்டோபர் 27 மட்டும் தனுராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இருக்கும். நவம்பர் மாதத்துலேருந்து சனி 12ஆம் இடத்துல வரப்போ பார்த்தோம்னா ஒரு சிரமங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தெரிஞ்சாலும் அதை அடிப்படையாக 12இல் சனி 10இல் குரு, அது மட்டும் இல்லாமல் ராகு கேத்து ஜென்மத்திலையும் 7ஆம் இடத்துல இருக்கிற காலகட்டங்களில் எல்லா மகர ராசிக்காரங்களும் கோச்சார ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தன்னுடைய வைஃப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மாற்றம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரப்போ மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஒரு ஷிஃப்ட்டும் மைண்ட் ஷிஃப்ட்டும் ஒரு டென்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இது நடக்குமா நடக்காதான்னு அவங்க ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தியை வச்சு கண்டிப்பாக இந்த வர ஒரு டென்ஷன் தீமைகள் அதிகமாக இருக்குமா நன்மைகள் அதிகமாக இருக்கான்றது முடிவுக்கு வரலாம். அப்படி பார்க்குறப்போ குரு மாறின உடனே 10ஆம் இடத்துல மாறின உடனே குருனுடைய பார்வை 4ஆம் இடத்துலையும் அதே நேரத்தில் 5ஆம் பார்வையாக தனஸ்தானத்தில் விழுறதுனால தன்னுடைய 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறது பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த குரு மாற்றம் பண வரவுக்கோ இல்லைனா வீட்டினுடைய பாதுகாப்புக்கோ இல்லை தன்னுடைய டொமஸ்டிக் மதர் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு கூடுதலாக ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை எடுத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10இல் குரு வரதுனால கண்டிப்பாக ஒரு இடம் ஷிஃப்ட் ஆகிறது. 12இல் சனி இருக்கிறதுனால அந்த ஷிஃப்ட் வரப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் கொடுக்கறது. லக்னத்தில் கேத்து ராகு இருக்கிறதுனால ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் ஆர் ஆர்கியூமெண்ட்ஸ் வித் ஒய்ஃப் ஆர் பார்ட்னர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். மற்ற கிரகங்கள் சஞ்சாரங்கள் பார்த்தப்போ குரு மாற்றமான காலகட்டங்களில் பார்த்தப்போ இனிஷியலாக எல்லாமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை டிரான்சிட்ஸ் இருந்தாலும் கடைசி 6 மாதம் குரு இருக்கிற 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இதனுடைய டிரான்சிட்லாம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முதல்ல சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறப்போ மற்ற கிரகங்களுடைய பாதிப்புனால் ஒரு பிரச்சனை தெரியாமல் போகிறதும், அதுக்கப்புறம் மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரத்தினால இந்த குருவினுடைய பாதிப்போ சனி பாதிப்போ தெரியாமல் போகிறதுக்கும் இந்த குரு மாற்றம்ன்றது கொடுக்கும். பார்த்தா ஒரு நியூட்ரலான ஒரு மாதமாக ஒரு எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் எல்லா மகர ராசிக்காரங்க பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த 12இல் சனி வரப்போ நவம்பர் மாதத்தில் 10இல் குரு வரப்போ ஒரு கடும் ஹோம் ஒர்க் அப்படின்வாங்க. எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணி 3-4 தடவை யோசனை பண்ணி பண்ணுறது நல்லது. ரெண்டாவது ஒரு கடும் ஃபிசிக்கல் எனர்ஜி, அதாவது எந்த விதமான ஒரு சோம்பலும் இல்லாமல் தீராத உழைப்பினால் இந்த ஒரு காலகட்டங்களில் மீறத்துக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இந்த லக்னத்தில் கேத்து 7 ராகு இருக்கிற இந்த காலகட்டங்களில் இந்த கருத்து வேறுபாடுகள், இதனுடைய தேவையில்லாத மாற்றங்கள், அதே நேரத்தில் ஒரு மெத்தனமான போக்கு இதுலேருந்துலாம் நம்ம வெளியில் வர முருகரையும் அப்புறம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருந்தால் அது எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையும் நடக்கும். முடிந்தால் வீட்டில் நம்ம முருகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுறது இதெல்லாம் ரொம்ப மகர ராசி காலங்களுக்கு ஒரு தேவையானது உண்டு. இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு கவர்மெண்ட்டு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ஆதாயம் ஏற்பட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தன்னுடைய சுய முயற்சியால் நிறைய வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால சில நேரத்தில் வந்து ஒரு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் தன்னால் முடிஞ்ச தர்மத்தையும் அதே நேரத்தில் வந்து ஆண்டவன் அணுகுனா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு வெற்றியாக இந்த எப்பவுமே ஒரு சிக்கலான நேரம் இருந்தாலும் சரி நல்ல நேரமாக இருந்தாலும் சரி இறை வழிபாடு தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே வந்து நன்மையாக முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பக்கா டிவியை வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட், definitely subscribe it.